ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நந்திரி ப்ரசந்த் வீடியோ. இந்த வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோன்னு கேட்டிங்கன்னா, சென்னையின் எஃப்சி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம ஸ்வீடன் ஃபெர்னாண்டஸோட சைனிங். யாருப்பா இவர் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையின் எஃப்சியை பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாந்த்க்கு வந்து நன்றி சொல்லிட்டாங்க, அதை பற்றியும் பேசுவோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸ்வீடன் ஃபெர்னாண்டஸோட சைனிங்க. யாருப்பா இந்த ஸ்வீடன் ஃபெர்னாண்டஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சென்னை எஃப்சியோட ஃபஸ்ட்டு சைனிங் இந்த சீசனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுங்க. தொடர்ந்து எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும்னு நம்புவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் ஃபெர்னாண்டஸ் யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஒரு ரைட் மிட்ஃபீல்டர், அப்புறம் இவரால் ரைட் விங்கர்லேயும் இவரால் ஆட முடியுங்க. அது மாதிரியான பிளேயர் தான் ஸ்வீடன் ஃபெர்னாண்டஸ். இவருக்கு வந்து ஏஜ் 23 தான். இவர் வந்து ஹைதராபாத் எஃப்சியில் இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நெரோக்கோ எஃப்சி ஐ லீக்ல இருக்குல்ல, அங்கே விளாண்டுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃப்சி கோவாலையுமே இவர் இருந்திருக்காரு, பட் அங்கெல்லாம் இவருக்கு சான்ஸ் கிடைக்கல. இது வரைக்கும் அவர் வந்து ஐஎஸ்எல்ல ஒரு அப்பியரன்ஸ் கூட பண்ணதில்லை. பட் ஹைதராபாத் எஃப்சிலையும் இருந்திருக்காரு, எஃப்சி கோவாலையும் இருந்திருக்காரு, பட் அவர் எந்த அப்பியரன்ஸும் பண்ணல. இதை மட்டும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சி இவரை சைன் பண்ண முக்கிய காரணம் இவரோட பாசிங் அக்யூரஸியாக இருக்கலாங்க. ஏன்னா இவரோட பாசிங் அக்யூரஸி ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதை மட்டும் நான் உங்களுக்கு கேரண்டியாக சொல்கிறேன், இவரோட பாசிங் அக்யூரஸி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். என்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சி இது ஒரு நல்ல சைனிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னையை பொறுத்த நல்ல சைனிங்னு சொல்லுவேன். மோஸ்ட்டாக இவர் வந்து ஒரு யங்ஸ்டர், மோஸ்ட்டாக இவரை வந்து நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணி கொண்டு வரணும். அதுதான் ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி சென்னை எஃப்சியை பொறுத்த வரைக்கும். இவரை நல்லா ட்ரைனிங் ஸ்டேஷனில் நல்லா ட்ரெயின் பண்ணாலே இவர் ஒரு நல்ல பிளேயராக வருவார். ஏன்னா இவர் நெரோக்கா எஃப்சியில் ஐ லீக்ல நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அதுவும் இந்த ஃப்ரீ கிக் டேக்கர்லாம் சூப்பராக பண்ணுறாருங்க. ஃப்ரீ கிக்கில் ஒரு தரமான கோல் நெரோக்கா எஃப்சி கடிச்சிருந்தார். அந்த கோலுமே ஒரு நல்ல ஃப்ரீ கிக் கோலுங்க. ஸோ இவரால் நல்ல ஃப்ரீ கிக் எடுக்க முடியுது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இவரை சென்னை எஃப்சி நல்லா யூஸ் பண்ணும். ஸ்வீடன் ஃபெர்னாண்டஸ் ஒரு யங்ஸ்டர்னு கூட சொல்லலாம், 23 இயர் ஓல்டு தான். ஸோ இவரை நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்தாலே போதும். அதனால தாங்க நான் சொல்கிறேன், ஸ்வீடன் ஃபெர்னாண்டஸ் ஒரு தரமான சைனிங்கான்னு கேட்டிங்கன்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் ஸ்வீடன் ஃபெர்னாண்டஸ் ஒரு தரமான சைனிங் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்வீடன் ஃபெர்னாண்டஸ் சைனிங் ஒரு தரமான சைனிங்கா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சி வந்து பிரசாந்த்க்கு நன்றி சொல்லிட்டாங்க. இதை பற்றி பேசுவோம். சென்னை எஃப்சி வந்து அஃபீஷியலாக பிரசாந்த்க்குமே நன்றி சொல்லிட்டாங்க. சென்னை எஃப்சிக்கு இவருக்கு வந்து சான்சஸ் கிடச்சிச்சு, ஃபஸ்ட்டில் இன்ஷியலாக கிடச்சிச்சு, அப்புறம் நடுப்புற வந்து இவருக்கு சான்ஸ் கிடைக்காம இருந்துச்சு ஸ்டார்டிங் லெவனில். ஸோ இவரை வந்து சென்னை எஃப்சி ஃபுல்லாக யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா இல்லை. இவர் பெங்களூர் எஃப்சிக்கு எதிராக ஒரு கோல் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இவரோட பெர்ஃபார்மன்ஸே நம்ம அப்டு மார்க்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, பட் இவருக்கு சான்ஸுமே ரொம்ப கம்மின்னு தான் சொல்லணும். அப்புறம் கடைசியில் கொஞ்சம் மேட்சஸ் கிடச்சிச்சு. ஸோ நம்ம வந்து ரெண்டு ஃபாரின் ஸ்டிக்கர்ஸ் அது மாதிரி போனதுனால நம்ம பிரசாந்த்க்கு வந்து அவ்வளோவா சான்ஸ் கிடைக்கல, இல்லை ரஹீம் அலி ஆட வச்சோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாந்த்க்கு சான்ஸ் கிடைக்கல. ஸோ அவர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சிலேருந்து நன்றி சொல்லிட்டாரு. ஸோ அவர் வந்து இப்போ எங்கே போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரவுண்ட் கிளாஸ் பஞ்சாப் இப்போ வந்து ஐ லீக்லேருந்து ப்ரொமோட் ஆன டீம் ஐஎஸ்எலுக்கு. அவங்க வந்து ஐஎஸ்எல் வந்ததுனால அவங்க வந்து பிரசாந்தை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக அங்கே தான் அவர் போவார், டன் டீல் ஆகிடுச்சு, நான் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்குமே பிரசாந்த் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் கிளாஸ் பஞ்சாப்புக்கு தான் போக போகிறாரு. என்னையை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் போகிறத பற்றி நம்ம கவலை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணாங்க. நம்ம அவரை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸும் பண்ணல, அவருக்கு இங்கே சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா நம்ம வின்சி பரிட்டோ நின்தாய் வச்சுருக்கோம், ரஹீம் அலியும் வச்சுருக்கிறதுனால அவருக்கு இங்கே சான்ஸ் கிடைக்க போகிறதும் இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சென்னை எஃப்சி இந்த வருஷமே அவரை வச்சுருந்தா அவர் யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சென்னை எஃப்சி அவர் ரிலீஸ் பண்ணது கரெக்டு தான். இது அவர் எடுத்த டிசிஷனாக இல்லை கிளப் எடுத்த டிசிஷனாக இது வரைக்கும் தெரில, வந்தால் சொல்கிறேன். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சி இந்த மூவ் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேயான மூவ்னு தான் நான் சொல்லுவேன். பட் பிரசாந்த் அங்கே போய் நல்லா பண்ணிட்டோம், ரவுண்ட் கிளாஸ் பஞ்சாப்பில் நல்லா ப்ளே பண்ணிட்டோம், அவருக்கு வந்து விஷ் பண்ணுவோம், அவர் சூப்பராக அங்கே பண்ணுவார்னு நம்புவோம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சி பிரசாந்தை விற்றது வந்து ஓகே, ஒரு நல்ல மூவ்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அவருக்கு இங்கே சான்ஸ் கிடைக்காது, அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் அதனால தான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பிரசாந்த்க்கு சென்னை எஃப்சி வச்சிருக்கணும் அடுத்த சீசன் அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சென்னை எஃப்சியோட ஃபஸ்ட்டு சைனிங்கான ஸ்வீடன் ஃபெர்னாண்டஸ் சைனிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒரு தரமான பிளேயரா? அவருக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.